வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து கத்தார்ல ஒரு புதுசான ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம். ரொம்ப நாளா நாங்க ஆசைப்பட்டு போகணும்னு நினைச்ச இடத்துல இதுவும் ஒண்ணுங்க. இதுவும் எங்களோட ஒன் ஆஃப் த பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். என்னம்மா நீ லாஸ்டா வர வீடியோஸ்ல எல்லாமே இப்படியே சொல்லிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனா அதுதாங்க உண்மை. ஏன்னா நியர்பை 1 வீக் வந்து இவருக்கு லீவ் கொடுத்துருந்தாங்க. அதனால நீ எங்கெங்கெல்லாம் கத்தார்ல சுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறியோ அந்த இடத்தெல்லாம் ஒரு லிஸ்டா எழுது, நான் ஒரு ஒரு இடமா கூப்பிட்டு போறேன் அப்படின்னாரு. ஸோ அப்படி நாங்க ட்ராவல் பண்ண இடத்துல இதுவும் ஒன்று. ஃபஸ்ட்டு டே பார்த்திங்க அப்படின்னா பிளானிட்டோரியமும் கிளாஸ் பிரிட்ஜும் போனோங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஆங்கிரி பேர்ட்ஸ் வேர்ல்டு வந்து போயிருந்தோம். அதுக்கடுத்து 3rd டே வந்துட்டு நாங்கள் பேர்ல் கத்தார் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக ஸ்னோ டியூன்ஸ் தாங்க போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஆனால் அக்ஷரா வந்து அலௌடு இல்லை. 3 இயர்ஸ்க்கு கீழே இருக்க குழந்தைங்க வந்து ஸ்னோ டியூன்ஸில் அலௌடு இல்லைன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகல. சரி அதுக்கு அடுத்த லிஸ்ட்டில் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா பேர்ல் கத்தார் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டாரு. ஆக்சுவலாக நாங்கள் கத்தார் வந்து நியர்பை 9 வருஷத்துக்கு மேலே ஆனாலுமே இந்த இடத்தெல்லாம் நாங்கள் இது வரைக்கும் போனதே கிடையாது ஒரு தடவை கூட. சரி போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவர்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அது எல்லாமே இப்போ ஒன்று ஒன்றா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நாங்கள் போன அன்னைக்கே வந்துட்டு ஒரு சொதப்பல் ஆயிடுச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளாரையே சொல்கிறேன், பாருங்கள். ஏன்னா நாங்கள் போகணும்னு நினச்ச இடம் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பிளான் பண்ணி போன இடம் ஒன்று இல்லையா? ஸோ அதனால் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து சொதப்பிடுச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. ஆனால் வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சுது இவ்வளோ நாளாக இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. கத்தாரில் வீனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த பிளேஸு. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா பேர்ல் கத்தாரில் இருக்குது. இதுதான் பேர்ல் கத்தார். அப்படியே சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஹைரைஸ் பில்டிங்கு, செம்ம பாஷான இடங்க. இங்கெல்லாம் வந்துட்டு வீட்டு வாடகை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே செம்ம காஸ்ட்லியாக வரும். நியர்பை 12,000 ரியால் கம்மியாக அது மாதிரி இருக்கும். இந்த இடத்த பார்க்கறதுக்கு தாங்க நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். நியர்பை எங்கள் வீட்டிலேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு 1/2 hour கிட்ட ட்ராவலு. ரொம்ப நாளாக நான் கேட்டுட்டு இருந்தேன் இந்த பிளேஸு. ஸோ இன்றைக்கி தான் அதுக்கான நேரம் வந்து வந்திருக்கு. ஸோ அவர் வந்து காமிச்சிருக்காரு. இந்த பிளேஸ் வந்துட்டு நான் நிறைய யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் அது மாதிரி பார்த்துருக்கேன். செம்மையாக இருக்கும். அப்போலேருந்தே நினைப்பேன் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களோட பக்கெட் லிஸ்ட்டை இது ஒரு இடமா எழுதினேன். ஸோ இன்றைக்கி வந்து வந்தாச்சு. இன்றைக்கி கத்தாரில் செம்ம குளிருங்க, அப்படி குளிருது. அதுவும் இந்த இடத்துல ரொம்பவே குளிராக இருக்குது. இங்கே ஃபுல்லாமே வந்து தண்ணி விட்டுருக்காங்க. நம்ம வந்து போட்டிங் வேணும்னா போகலாம். அந்த சைடு எல்லாமே வந்து நம்ம நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமபிள் பிளேஸாக கத்தாரில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ்க்கெலாம் செம்மையாக இருக்கும். ஸோ நாங்கள் போயிட்டு அந்த சைடு போட்டிங் போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். போய் பார்ப்போம் என்னென்ட்டு. அச்சு தூங்கிட்டுருக்கா, அதனால் ஒரே யோசனையாக இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பேர்ல் கத்தாரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கங்க இதோட அட்ராக்ஷனு. ஸோ இது எல்லாமே இருக்குது. போர்ட்ரோ அரேபியா, அதுக்கப்புறம் ஹில்டன் தோஹா, பேர்ல் ரெசிடென்சிஸ் இருக்குது, யூடிசி டவர், ஆயிஸ்டர், இது மாதிரி எல்லாமே இருக்குது. சென்ட் ரெஜிஸ் வந்து ஹோட்டல் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கவர் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்பவே நல்லா லக்ஸூரியஸான ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்கும். இப்போ கத்தாரில் வந்து ஏஷியா கப் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அதை பார்க்கறதுக்காக மேட்ச் வந்து இங்கே டிஸ்பிளே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் ஸ்க்ரீனில். அப்படியே சுற்றி வந்து பீன் பேக் போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம உட்காந்துட்டே வந்துட்டு மேட்ச் பார்க்கலாம். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கடை தாங்க இருக்குது. கிராப் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அதுக்கப்புறம் மென்ஸ் ஆக்சசரிஸ் ஒரு ஷாப்பு, பாஸ்கின் ராபின்ஸ் கடை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுற்றி கடைங்க தான் இருக்குது. அந்த சைட் பார்த்தீங்கன்னா தெரியும் போட்டிங் எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு இது வந்து வந்துட்டுருக்காங்க. இங்கே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியா கப்பில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இல்லையா, அந்த கண்ட்ரியோட நேஷ்னல் ஃப்ளாக் எல்லாமே போட்டிருக்காங்க. அதோட இந்தியா ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. செம்ம இல்லை? நியர்பை 24 கண்ட்ரீஸ் கிட்டே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த ஏஷியா கப் ஃபுட்பால் மேட்சில். இந்த சைடு வந்து பியானோ ஸ்டெப்ஸ் இருக்கான். ஸோ அந்த சைடு எப்படி இருக்காங்க சொல்லிட்டு போய் பார்ப்போம். நம்ம நடந்தோன்னா பியானோ வாசிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அது இல்லாமல் எனக்கு அந்த இடத்துல நின்று வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. நான் போயிட்டு நிற்கிறேன்.
அச்சு வந்து நல்லா தூங்குறாங்க, அதனால இந்த சைட் வந்து லிஃப்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதில் நம்ம வந்து ஸ்ட்ராலர் எடுத்துகிட்டு வரலாம், கீழேருந்து இந்த மாதிரி மேலே எடுத்துகிட்டு வந்துடலாம். ரெண்டு பேர் தான் வருமா, 250 kg இருக்கணும்னு போட்டிருக்காங்க இதில். இதுக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி ஸ்ட்ராலர் ஏற்றுறதுக்கு வழியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த சைடு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், வளைச்சி வளைச்சி கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து இதோட ஃபுல் வியூ தெரியுங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. வந்து ஒரு செல்ஃபி ஸ்பாட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நின்று நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம். பார்த்தா அச்சு செம்மையாக தூங்குறாங்க. நானும் அவள் எழுந்திருப்பா, ஒரு ஃபோட்டோக்காவது வருவான்னு பார்த்தா நல்லா தூக்கம் தூங்குது அச்சு. சரின்ட்டு நாங்கள் மட்டும் ஃபோட்டோ எடுத்து முடிச்சாச்சு. இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து ஷாப்ஸுங்க, ஒன்று ஒரு ஒரு கடை வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்த்தோம். அச்சு பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கா. இங்கே போட்டிங் வந்து எவ்வளோ ரேட் வருது அப்படின்னா, ஒரு போட்டுக்கு வந்து 200 ரியல் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் வந்து மேக்ஸிமம் 10 பேர் வரைக்கும் இருக்கலாம். சரி ஓகே, நம்ம 4 பேருக்கு வந்துட்டு 200 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். ஆனால் அவள் தூங்கிட்டு இருக்கிறதுனால பாவம், அவளை கலக்கணும். தூக்க கலக்கத்துலேருந்து ஏஞ்சானா செம்மையா வந்து அழுவாவே. சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம பியானோ ஸ்டெப் கிட்ட வந்தாச்சுங்க. இது மேலே ஏறணும் அப்படின்னா நம்ம பியானோ வாசிக்கிற மாதிரி சவுண்டு வரும். நான் வந்து பார்க்குறேன், விசாகப்பட்டி இப்போதான் கேட்டு வந்தான். எங்கே இடத்தெல்லாம் சுற்றி பார்த்தாச்சுங்க, செம்மையாக இருந்தது. இவ்வளோ நாளாக இந்த மாதிரி பிளேஸை வந்து சுற்றி பார்க்க மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ஒரு ஃபீலும் இருந்துச்சு. அடுத்த தடவை எப்பயாவது நம்மளுக்கு போர் இருந்துச்சுன்னா இந்த ஒரு ஸ்பாட்டை வந்து புக் பண்ணிக்குவோம். நிஜமாலுமே அப்படியே அங்கே நின்று பார்க்குறப்ப மைண்டுக்கு அப்படியே ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. போட்டிங் தான் உள்ள மிஸ் ஆகிடுச்சுங்க, அச்சு கடைசியாக தான் எழுந்திரிச்சா. நெக்ஸ்ட்டு நாங்கள் இன்னொரு ஸ்பாட்டு வேறு போகிற பிளான் வச்சுருக்கோம், அதனால் இங்கே லேட் பண்ணோன்னா அங்கே இன்னும் லேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இடத்துக்கு வந்து சுற்றி பார்க்குறோம், கொல்கத்தாலேயே. வாங்க போய் பார்க்கலாம் என்ன இடம்ட்டு. இந்த இடத்துல நாங்கள் ஃபோட்டோ எடுத்தப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸும் நடந்துச்சுங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் ஆக்சுவலாக ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செல்ஃபியாக எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ ஒருத்தவங்க வந்துட்டு நான் எடுக்கிற கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் செம்மையாக எடுத்து கொடுத்துருந்தாங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க எல்லாமே வந்து ஏஷியா கப் மேட்ச்க்காக டூரிஸ்டாக இங்கே வந்திருந்தாங்க. அதோட எல்லோரும் வந்துட்டு அவ்வளோ ரஷ்ஷு, நியர்பை பெரிய பெரிய பஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க எல்லோரும் வந்து நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டேன், கத்தார் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப சூப்பராக இருக்கேன், நல்லா என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னாங்க. அவங்க வந்து தாய்லாந்துலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏஷியா கப் மேட்ச் முடியறதுக்கும் 2 டேஸ் முன்னாடி தாங்க இந்த இடத்துக்கு போயிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஷியா கப் மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு, கத்தார் தான் வின் பண்ணுச்சு. நேத்திக்கு விசாகன்குட்டி பர்த்டே, லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவுமே வந்துட்டு விசாகனுக்கு ஆனுவல் எக்ஸாம்க்காண்டி ப்ரிப்பரேஷன் அப்படி இப்படின்னு போனதுனால வீடியோஸ் வந்து சரியாக எடிட் பண்ண முடியலைங்க, அதனால தான் கொஞ்சம் வந்து டிலே ஆயிடுச்சு. இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, டக் லேக் பார்க் தாங்க வந்திருக்கோம். இது வந்து புதுசாக ஓப்பன் பண்ண பார்க்கு. ஸோ இங்கே வந்து டக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்தாங்க. அப்போலேருந்தே வந்துட்டு ஆசையாக இருந்தது பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து வந்தாச்சு. ஆக்சுவலாக கார் பார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா சைடே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நிறையா கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படியே நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு பார்க்கல எவ்வளோ டக் இருக்குது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். விசாகன் என்ன இருக்காங்க, போட் இருக்கா? அப்புறம் போய் பார்க்கலாமா? வா, நான் நடந்து வர்றதுக்குள்ளார இந்த பையன் ஓடியே போயிட்டான். அம்மா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போயிடுச்சு. செம்ம ஹைரேஸ் பில்டிங்க, இந்த இடம்லாம் நிஜமாலுமே கத்தாரில் இருக்கா அப்படின்னே இருக்குது. அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த சைட் பில்டிங் எல்லாமே. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக டக்கெல்லாம் போயிட்டுருக்குதுன்ட்டு மேலே கொஞ்சம் நின்றுட்டுருக்கு. சைட்லலாம் கொஞ்சம் பேர் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. நல்லா இங்கே ஒரு ஆர்ட் மாதிரி போட்டிருக்காங்க கிளாஸில், செம்மையாக இருக்குது. அந்த சைட் போட்டிங்லாம் இருக்குங்க, போய் பார்ப்போம் போட்டிங் எவ்வளோ எப்படி எவ்வளோ நேரம் இருக்குது இப்போ இருக்கா என்னன்னு தெரியல பார்ப்போம்.
இந்த சைட் ஃபுல்லாகவுமே பெடல் போட் இருக்குங்க. ஒரு போட்டுக்கு வந்துட்டு 50 ரியாலாம். சரி போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோங்க, ஆனால் போட்டிங் வந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு சொல்லிட்டு சொல்கிறேன், ஒரு போட்டுக்கு வந்து 4 பேர் அலவுடுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, நாங்கள் 4 பேர் இருக்கோம், ஆச்சு அலவுடான்னு கேட்டோம், அலவுடுன்னு சொன்னாங்க. ஏன்னா அங்கேயே போட்டிங் போக முடியல இல்லையா, சரி இங்கேயாவது போட்டிங் போகலான்னு நினச்சோம். அது என்னாச்சு அப்படின்னா, டைமிங் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். மார்னிங் 9:00 ஈவினிங் 5 வந்து க்ளோஸ்டான். நாங்கள் கரெக்டாக வர்றப்போ டைம் வந்து 5:30. ஸோ இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, வேற எப்பயாவது வருவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு நம்ம நேரம் போட்டிங் போகக்கூடாதுன்னு இருக்கு போல. ஆனால் இங்கே கத்தரில் செம்மையாக குளிருது, இருந்தாலும் போட்டிங் போகணுன்னு ஒரு ஆசை. குட்டீஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்டுட்டு இருந்தாங்க. சரி போகலான்னு பார்த்தோம், கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. இது வந்து டக் லேக்கோட டைமிங், என்னென்ன ரூல்ஸ் அது எல்லாமே வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இதில் தான் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த பெடல் போட்டில் வந்து 4 பேர் வந்து இன்க்ளூடு. ஸோ இது வந்து சும்மா அந்த போட்டில் வந்து நிற்கக்கூடாது, செய்யக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் எழுதியிருக்காங்க. ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதுக்கு அடுத்தது வந்து டைமிங் போட்டிருக்காங்க பாருங்கள், ஓப்பன் டைம் மார்னிங் 9:00, க்ளோசிங் டைம் வந்து 5:00. ஸோ இப்போ 5:30 ஆச்சு, க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ இன்னொரு தடவை வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி பார்ப்போம். இதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அதோட வந்துட்டு ப்ளே ஏரியாவும் இருக்கும், வேணால் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்விம்மிங் பூல் வந்து நம்மளுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்களாம். நார்மலாக வந்து 50 ரியாலாம். இப்போ வின்டர் டைம் அப்படின்றதுனால ஆஃபரில் வந்து 25 ரியால் சொன்னாங்க. ஆல்ரெடி செம்மையாக குளிர்ந்து இதில் ஸ்விம்மிங் வேறையா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அழகாக இந்த லைட் செட்டிங்லாம் சூப்பராக இருக்குது. இதுதான் டக் லேக், பார்த்துக்கோங்க மக்களே. இந்த சைடு வந்துட்டு கொஞ்சம் நம்ம எல்லாம் உட்கார்ற மாதிரி அந்த ப்ளே இது இருக்குது. ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது, இருக்குது. ஆனால் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது எல்லாமே. பேர்ல் கத்தாரில் சுற்றி பார்க்குற இடம் எல்லாமே முடிஞ்சுது. இதோட வந்து வீட்டுக்கு போக வேண்டியதுதான். நைட் வியூ எப்படி இருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. பேர்ல் கத்தாரில் சான்ஸே இல்லை. இந்த ஏசியா கப்புக்காக இந்த ஆர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசியா கப் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்ததுங்க, சான்ஸே இல்லை, செம்மையாக இருந்தது. அங்கே போய் பார்க்குறப்போ எங்களோட ரொம்ப நாள் ஆசையெல்லாம் நிறைவேறிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன ஒன்று, போட்டிங் தான் போக முடியல, சொதப்பிடுச்சு டைமிங்னால். அதுவும் இருந்திருந்தால் இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். பரவாயில்ல, விடமாட்டோம், மறுபடியும் இன்னொரு தடவை நம்ம வந்து போட்டிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். விசாகன் குட்டியோட பர்த்டேக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. தூங்கி எழுந்திரிச்ச உடனே விசாகன் கிட்டே ஃபஸ்ட்டு குவெஸ்டனே வந்து எத்தனை பேருமா விஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ரொம்ப சந்தோஷப்பட்ட அவனுமே, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்கள் எல்லாருக்குமே. இந்த பர்த்டே நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே செலிப்ரேட் பண்ணோம். ஸோ எப்படி என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அப்கமிங் டேஸில் வந்துட்டு வீடியோஸ் வரும். இதோடு இந்த வீடியோ முடியுதுங்க, வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய் பாய்.